இப்போ சமீப காலமாக எல்லாருக்கும் நிறையா வியாதிகள் வருது. நம்மளை நாமே பாதுகாத்துக்கணும். அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நிறையா வேணும். பொதுவாக காய்ச்சல், தலைவலி, இருமல், சளி இருந்ததுன்னா இந்த சுக்கு மல்லி காப்பி போட்டு குடித்தா சீக்கிரமாக நோய் குணமாகும். நீங்கள் டெய்லி டீ காப்பி குடிக்கிறத விட சுக்கு மல்லி காப்பி போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட உடம்புக்கும் நல்லது. இனி இந்த சுக்கு மல்லி காப்பி எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த சுக்கு மல்லி காப்பிக்கு நாம் என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 25 கிராம் அளவு மல்லி. இந்த மல்லி வந்து வறுக்கலை, எதுவும் செய்யலை, அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 வால்மிளகு. இந்த வால்மிளகில் பார்த்தீங்கனாலே தெரியும் சின்னதாக ஒரு வால் மாதிரி இருக்கும். அப்புறம் 50 கிராம் அளவு கருப்பட்டி. அப்புறம் கொஞ்சமாக மிளகு. அப்புறம் கொஞ்சமாக சித்தரத்தை. அப்புறம் கொஞ்சமாக சுக்கு. அப்புறம் 2 திப்பிலி. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு நான் வந்து மிளகு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 கவுண்ட் இருக்கும் இது. ஓகே, இனி கருப்பட்டியை தவிர மீதி எல்லாத்தையும், வால்மிளகு, மிளகு, சித்தரத்தை, சுக்கு, திப்பிலி, அப்புறம் மல்லி, இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஒரு பொடி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து ஒரு பொடி மாதிரி அரைச்சி வச்சுட்டோம் நம்ம சொன்ன பொருள் எல்லாத்தையும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொடி மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இனி சுக்கு மல்லி காப்பி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை நல்லா காய வச்சுருக்கோம். இதில் 3 டம்ளர் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். நம்ம ஊரில் சின்ன டம்ளர்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இனி நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம். நாம் வந்து அரைச்சி வச்சுருந்த பொடியை வந்து சேர்த்துட்டோம். நாம் வந்து இதில் வால்மிளகு அப்படின்னு சொல்லி சேர்த்துருந்தோம். அது வந்து மிளகு கிடையாது, பார்க்குறதுக்கு மிளகு மாதிரி இருக்கும். ஆனால் அதோட டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரமாலாம் இருக்காது, ஒரு கசப்புத்தன்மையில் தான் இருக்கும். ஓகே, இனி நாம் எடுத்து வச்சுருந்த கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த பொடியை சேர்த்தாச்சு, இதிலே வந்து கருப்பட்டியும் சேர்த்தாச்சு. இனி வந்து இது ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்கவும் இதை வடிகட்டிட்டு நம்ம குடிச்சிடலாம். ஓகே, இனி ஒரு 15 நிமிஷம் ஆகட்டும். நல்லா கொதிச்சு மனம் வந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு கொதிச்சு. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கவும் இதை வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். ஓகே, 5 நிமிஷம் கழித்து இதை வடிகட்டி வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, சுக்கு காப்பி தயாராகிடுச்சு. இனி இதை நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். நாம் இதை நல்லா அருமையாக வடிகட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கமகமன்னு சுட சுட சுக்கு காப்பி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சுக்கு காப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனல் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.